வணக்கம். வாழ்க வளமுடன். 45 பத்மாரசும். இன்றைக்கி வந்து தூக்கமின்மைக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம பிளட்டை எப்படி ப்யூரிஃபை பண்ணிவிட்டு பிளட்டு நம்ம கெட்டு போச்சுன்னா தான் எல்லா வியாதியும் வரும். ஸோ கழிவுகளின் தேக்கம் தான் நோயின்னு சொல்கிறோம் அக்குப்பஞ்சரில். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கழிவுகள் எங்கே தேங்குதுன்னா நம்ம உடம்பில் வந்துட்டு தேக்கி வைக்கிறோம். ஸோ வந்து மலக்கழிவுகள், திடக்கழிவுகள், நீர்கழிவுகள்ன்ற மாதிரி இருக்கும்போது அப்போ ரத்தம் கெட்டு போச்சுன்னா தான் நமக்கு வியாதிகள் வருது. ஸோ அந்த ரத்தத்தை வந்து எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் சொல்கிறேன். ஸோ இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு பயனடைங்க. முக்கியமாக வந்துட்டு பஞ்சபூதங்களில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கையில் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வைக்கிறதுக்கு நெருப்பு, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது நேர், சென்ட்ராக இருக்கிறது வந்து ஆகாயம், அப்புறம் நெருப்பு பக்கத்தில் இருக்கிறது காற்று, நீர் பக்கத்தில் இருக்கிறது நிலம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆகாய பூதம். இந்த ஆகாய பூதம் வந்துட்டு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் சரியாக இருக்காது. பூதத்தோடைய தன்மை வந்து சமநிலை அடைஞ்சிரும். ஸோ அது சமநிலை அடைஞ்சாலே உங்களுக்கு வந்து பாடி கூல் ஆகும். நல்லா தூங்கி எழுந்தாலே நமக்கு பாடியில் வந்துட்டு உடம்பு வலி இருக்காது, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மனநிலையோடு இருக்கும். காலையில் எழுந்துக்கும் போது பிரிஸ்காக இருக்கும். இது எப்போ இருக்கும்னா முதல் நாள் நைட் நான் நல்லா ப்ளசண்ட்டாக தூங்கணும், அதை நான் ஏதோ தூங்குறேன், கனவு தொல்லை, அதை வந்து தூங்கின மாதிரியே இருக்காது. காலையில் எழுந்தால் எண்டாக விடிஞ்சிடுச்சு எழுந்துக்கணுமானே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இது பண்ணுங்கள். எழுந்ததுமே ஏதாவது ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள், ஒரு 10 தோப்புக்காரணம் போடுங்க, இல்லை உள்ளவே 8 நடங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்க்கும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா வித்தியாசம் தரும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை கிடைக்கும். தேன் வந்து அதிக பிராணசக்தின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேன் வந்து நிறைய, தேன் வந்து கசப்பு சுவை, அதை நம்ம சாப்பிடும்போதே இனிப்பு, அதோடய சுவை வந்து கசப்பு தான். நமக்கு வந்து டேஸ்ட்டு சாப்பிடும்போது ஸ்வீட்டாக தெரிஞ்சாலும் அதோடய தன்மை காரத்தன்மை தான். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் இதை எடுங்க, எடுத்துகிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுலேயும் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். 45 பத்மாரசும். இன்றைக்கி வந்து தூக்கமின்மைக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம பிளட்டை எப்படி ப்யூரிஃபை பண்ணிவிட்டு பிளட்டு நம்ம கெட்டு போச்சுன்னா தான் எல்லா வியாதியும் வரும். ஸோ கழிவுகளின் தேக்கம் தான் நோயின்னு சொல்கிறோம் அக்குப்பஞ்சரில். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கழிவுகள் எங்கே தேங்குதுன்னா நம்ம உடம்பில் வந்துட்டு தேக்கி வைக்கிறோம். ஸோ வந்து மலக்கழிவுகள், திடக்கழிவுகள், நீர்கழிவுகள்ன்ற மாதிரி இருக்கும்போது அப்போ ரத்தம் கெட்டு போச்சுன்னா தான் நமக்கு வியாதிகள் வருது. ஸோ அந்த ரத்தத்தை வந்து எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் சொல்கிறேன். ஸோ இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு பயனடைங்க. முதல்ல வந்து நம்ம உடம்பில் வந்துட்டு ரத்த சுத்திகரிப்புனா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கல் தான், கெமிக்கல் தான் வந்துட்டு போயிட்டு பிளட்டை வந்துட்டு இம்ப்யூர் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான இது, நீங்கள் சுத்தமான ஒரு தேன் வாங்கிட்டு அந்த தேனை வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 11 நாள் இல்லை 21 நாள் எடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் போதுங்க. ஒரு நாள் வந்துட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து உள்ளங்கையில் வச்சு அதில் வந்துட்டு ஒரு பிஞ்சு இல்லை ரெண்டு பிஞ்சு கூட போட்டுக்கலாம் மஞ்சள், சுத்தமான மஞ்சள், ஆர்கானிக் மஞ்சள் பொடி வாங்கிட்டு அதில் போட்டு நல்லா குழச்சிட்டு ஒரு ஸ்பூன்லேயே இல்லை குழச்சிட்டு உள்ளங்கையிலே குழச்சிட்டு கூட நீங்கள் அதை நல்லா உள்ளுக்க சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 முக்கால் மணி நேரத்துக்கு டீ காஃபி இல்லை வேறு எதையும் எடுக்காதீங்க. ஸோ அதை மட்டும் இது பண்ணிவிட்டு காலையில் எடுத்த உடனே உங்களோட முதல் தேன் வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்கிற ஒரு உணவு. ஸோ அது கூட இந்த மஞ்சள் சேரும்போது நல்ல ஒரு இம்யூனிட்டி ப்ளஸ் வந்துட்டு நல்ல பிளட்டில் இருக்க தேவையில்லாத நச்சுக்கள்லாம் வந்துட்டு அதை கிளியர் பண்ணி விட்டுடும். ஸோ இதை தொடர்ந்து எடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஞ்சும் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூனே போதும் குழச்சி. சின்ன குழந்தைங்க 1 வயசு குழந்தை நாக்கில் தடவி விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு இது நல்லாவே வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு சரியாக பேச்சு குறைபாடுக்கெல்லாம் இந்த தேன் வந்து சுத்தமான தேனாக இருக்கணும். இதை ட்ரை பண்ணுங்கள், இது பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். நிறைய மெத்தட் இருக்குது, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். காலையில் ஒரு கஷாயம் மாதிரியோ இல்லை வேறு ஒரு சூப் மாதிரிலாம் சொன்னால், ஜூஸ் மாதிரி சொன்னாலும் அதில் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்ற இதில் இது ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் பண்ணுங்கள், ஒரு குறைஞ்சது ஒரு 11 நாள் இல்லை 21 டேஸ்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் பண்ணும்போது 11 டேஸ் 21 டேஸ் பண்ணுங்கள். நல்ல உள்ளங்கையில் வச்சு நல்லா குழச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் உள்ளுக்க எடுத்துடலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு ஒரு 1 hour கப்போ ஆஸ் யூஷுவல் உங்களோட ரொட்டீன் ஃபுட்டு எதுவோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பஞ்சபூதங்களில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கையில் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வைக்கிறதுக்கு நெருப்பு, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது நேர், சென்ட்ராக இருக்கிறது வந்து ஆகாயம், அப்புறம் நெருப்பு பக்கத்தில் இருக்கிறது காற்று, நீர் பக்கத்தில் இருக்கிறது நிலம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆகாய பூதம். இந்த ஆகாய பூதம் வந்துட்டு
சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் சரியாக இருக்காது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து அது டெஃபிஷியன்சியாக இருக்குது. ஒவ்வொரு போதும் பஞ்சபூதங்கள் எல்லாமே சமநிலையில் இருக்கும்போது நமக்கு வியாதிகள் கிடையாது. ஸோ அது சமநிலையில் இல்லாத பட்சத்தில் தான் வியாதிகள். அப்போ சமநிலையில் வைக்கலனா நம்ம கையிலே தான் இருக்குது. ஈஸியான முத்ரா தான், ஒரு 10 மினிட்ஸ், அதாவது ஆகாய முத்ரா வந்து நெருப்போடு சேர்க்கணும். மைல்டாக இருந்தால் போதும், நீங்கள் போட்டு அதை அழுத்தி விரல் வலிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. மைல்டாக வச்சிங்கனாலே அங்கே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இதுவாகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு, ஒரு துடிப்பு, நாடி துடிப்பு. இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணல, இது எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் தூங்க போகிறவங்களாக இருந்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இந்த முத்ரா முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கால் பதியாக இருக்கணும், இல்லை சமணம் போட்டிருக்கணும். இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் இருங்க. நீங்கள் முத்ரா இருக்கும்போதே நல்ல தூக்கம் வந்துடும், தூங்குவீங்க. ஸோ அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஆகாயத்தோட தன்மை, ஆகாயத்தை பேஸ் பண்ணதை லிவரும் கால் பிளேடர், ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் 2 ஆர்கனாக வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆகாயம் பூதத்துக்கு வந்துட்டு இது கால் பிளேடரும் லிவரும். ஸோ இந்த முத்ரா பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், நல்ல தூக்கம் வரும். ப்ளசண்ட்டாக தூங்கணும் போது ரெஸ்ட்லெஸ்ஸான தூக்கத்தில் தான் இருக்கும். அதனால தான் காலையில் எழுந்தனா தூக்க கலக்கமாகவே இருக்கும், எதாவது டைம் கிடச்சா கொஞ்சம் படுக்கலாமான்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு இது பெரிய ரிசல்ட் எடுங்க. இது எடுக்கும்போது நிம்மதியான ஒரு தூக்கம் வரும், உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆகாய போதத்தோடைய தன்மை வந்து சமநிலை அடைஞ்சிரும். ஸோ அது சமநிலை அடைஞ்சாலே உங்களுக்கு வந்து பாடி கூலாகும். நல்லா தூங்கி எழுந்தாலே நமக்கு பாடியில் வந்துட்டு உடம்பு வலி இருக்காது, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மனநிலையோடு இருக்கும். காலையில் எழுந்துக்கும் போது பிரிஸ்காக இருக்கும். இது எப்போ இருக்கும்னா முதல் நாள் நைட் நான் நல்லா ப்ளசண்ட்டாக தூங்கணும், அதை நான் ஏதோ தூங்குறேன், கனவு தொல்லை, அதாவது தூங்கின மாதிரியே இருக்காது. காலையில் எழுந்தால் எண்டா விடிஞ்சிடுச்சா எழுந்துக்கணுமானே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இது பண்ணுங்கள். எழுந்ததுமே ஏதாவது ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள், ஒரு 10 தோப்புக்கரணம் போடுங்க, இல்லை உள்ளவே 8 நடங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது காலையில் அது ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த பிளட் ப்யூரிஃபையர் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்ல சுத்தமான தேனாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் வந்துட்டு நல்ல ஆர்கானிக் மஞ்சப்பொடி, நம்ம வீட்டில் குழம்புக்கு போடுற மஞ்சப்பொடி தான். அதை வந்துட்டு நல்ல ஒரு விரக்கடியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்சாக எடுத்திங்கன்னா 2 போடணும், ஒரு விரக்கடின்னு இந்த 3 விரலால் இப்படி எடுத்து 1 ஸ்பூன் இதுக்கு போட்டு நல்லா குழச்சி உள்ளங்கையில் வச்சே குழச்சி நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு நீங்கள் 1 ஹவருக்கு அப்புறம் 1/4 மணி நேரம் குறைஞ்சிது, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதை பண்ணுங்கள், நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா வித்தியாசம் தரும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை கிடைக்கும். தேன் வந்து அதிக பிராண சக்தின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேன் வந்து நிறைய, தேன் வந்து கசப்பு சுவை, அதை நம்ம சாப்பிடும்போதே இனிப்பு, அதோடய சுவை வந்து கசப்பு தான். நமக்கு வந்து டேஸ்ட்டு சாப்பிடும்போது ஸ்வீட்டாக தெரிஞ்சாலும் அதோடய தன்மை காரத்தன்மை தான். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இதை எடுங்க, எடுத்துகிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுலேயும் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.